துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா, துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பொன்மான் விழி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம், பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம். இது போன்ற அற்புதமான பாடல்களை மத்தியமாவதி ராகத்தில் இசையமைத்த அந்த இசையமைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு வெல்கம் டு மனதோடு மனம். ஒவ்வொரு கச்சேரி பாட்டு பாடக்கூடிய அந்த மேடை பாடகர்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு என்ன? சினிமாவில் பாடணும், நல்லா முன்னுக்கு வரணும்னு. அதே வரிசையில் இன்றைக்கி வரப்போகிற கெஸ்ட்டும் மேடை கச்சேரியில் பாடி ஒரு ரியாலிட்டி ஷோவில் எம்எஸ்வி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு அற்புதமான பாடகர். இவரும் நிறைய இப்போது ஹிட் சாங்ஸ் பாடக்கூடிய பாடகர்கள் லிஸ்டில் இவரும் இருக்கிறார். அற்புதமான பாடகர், வி வெல்கம் முகேஷ் அவர்கள். வெல்கம் முகேஷ். வெல்கம் டு மனதோடு மனம் முகேஷ். நன்றிண்ண. எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதோ சூப்பராக இருக்கீங்க. அதாவது உங்களுடைய ஃபாதர் வந்து அப்பா பாங்கோஸ் பிளேயர். ஆமாம், நல்ல பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுவார், நல்ல மியூசிஷியன். முகேஷ் வந்து பாங்கோஸ் ப்ளே பண்ணுவீங்களா? இல்லைண்ணே, நான் பாடுறது மட்டும்தான். எப்படி அது மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? இல்லை, அப்பா அம்மா இயற்கையிலே கொஞ்சம் பாடுவாங்க. ஆமாம், கொஞ்சம் வீட்டில் பாடுவாங்க, அதன் மூலமாக வந்தது தான் இந்த பாடுற வாய்ப்பு, அந்த ஜீன் தான். எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க? அது வந்து ஒரு 14 வயசில் ஆரம்பித்தேன்னு. 14? ஆமாம். அதுக்கு முன்னாடி சும்மா வீட்டில்? அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் பாடிட்டு இருந்தேன், ஸ்கூலில் ஒரு பாட்டு போட்டியிலலாம் பாடிட்டு இருந்தேன். அப்போ என்னென்ன பாட்டு பாடுவீங்க ஸ்கூலில்? பாட்டு போட்டியில் நான் முதல்ல பாடினது வந்து பொன்னுமணி படத்தில் வந்து அன்ப சுமந்து. ஆஹா, அந்த பாட்டு தான் முதல்ல போட்டின்னு கலந்துக்கிட்டு பாடினது ஸ்கூலில். அதை தொடர்ந்து நான் இந்த ஐயப்பன் பூஜைகள்லாம் போய் பாட ஆரம்பித்தேன். சரி. அதில் நிறைய எனக்கு வந்து டிஎம்எஸ் ஐயாவுடைய பாட்டு, அப்புறம் டிஆர் மகாலிங்கம் ஐயா, அப்புறம் சீர்காழி கோவிந்தராஜன் சார். அந்த பாடல்களை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? உங்கள் வாய்ஸ் கல்ச்சருக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டாக, அல்லது அந்த பாடல்கள் உங்கள் வாய்ஸுக்கு சூட் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லையா? இதெல்லாம் வந்து காரணம் வந்து எங்கள் அப்பா தான். நான் முதல்ல வந்து இந்த மாதிரி பழைய பாட்டுங்களை பாடினா தான் உனக்கு நல்ல பேர் வரும், பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொன்னது அவர் தான். ஸோ இந்த மாதிரி பாட்டுங்களை செலக்ட் பண்ணி எனக்கு பாடி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்தது முதல்ல எங்கள் அப்பா தான். ஸோ முறைப்படி கிளாஸிக்கலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி? இல்லை, கேள்வி ஞானத்தில் தான் பாடிட்டுருக்கேன்னு. அதுலேயே நீங்கள் வந்து சின்ன வயசில் இந்த பாடல்களை பாடுறதுனால இதெல்லாம் தான் எனக்கு அது ஒரு எக்ஸசைஸாக இருந்தது. 100%. ஸோ அந்த வரிசையில் உங்களை மனம் கவர்ந்த பாடல்கள் என்னென்ன பாடல்கள், யாரோட பாட்டு? அந்த வரிசையில் வந்து நான் அப்போ பாடின இசைத்தமிழ், அப்புறம் வந்து சித்தமில்லாம எனக்கு சிவமயமே. அது பாடுங்களே ஒரு கண்டிப்பாக உங்களுக்காக. கண்டிப்பாக. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, எனக்கு
சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன்வுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிப்பணிய இறைவா ஃபண்டாஸ்டிக் நன்றி நாய் அதாவது என்ன ஒரு கம்போசிஷன் கண்டிப்பாக இந்த மாதிரி பாட்டுங்களை பாடினாலே உண்மையிலே நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லை நீ இதில் பாரு எந்த ஜீவன் ஆமாம் அந்த குரலில் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த எந்த ஆமாம் எந்த வார்த்தைக்கு என்ன மாதிரி பாவம் கொடுக்கணும்னு டிஎம்எஸ் ஐயாவுடைய பாட்டை கேட்டு நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சச் எ கிரேட் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பாட்டுங்களை சொன்னதுக்காக முதல்ல என்னுடைய அப்பாவுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே வரிசையில் வேறு என்னென்ன பாடல்கள் நீங்கள் அப்போது பாடுவீங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப நாளாக எனக்கு வந்து சொல்லிகிட்ருப்பாரு ஒரு பாட்டு இருக்குடா அந்த பாட்டை வந்து நீ பாடிட்டீன்னா உண்மையிலே உன்னுடைய தமிழ் உச்சரிப்புக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டமான பாட்டு நான் இது வரைக்கும் நிறைய பேர் பாடினாங்க அந்த அளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை நீ பாடு நான் பார்க்குறேன் அப்படின்னாரு நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரி அதுக்காக அவர் சொன்ன ஒரு பாட்டு இருக்குது அது இப்போ பாடலான்னு இருக்கேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொரு வித்து குருபர என போதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொரு வித்து குருபர என போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை கொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடதிய பச்சை புயல் மெச்ச தரு பொருள் பச்சை தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தற்கிற தத்தை கடதிய பச்சை புயல் மெச்ச தரு பொருள் பச்சை தொடுரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தைய ஒத்து பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு தழுதாட தித்தித்தைய ஒத்து பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு தழுதாட திக்கு பரிநட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு கிரிகடக என போத திக்கு பரிநட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு கிரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களைமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொத்துப்பறை கொட்ட களைமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொற்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே கொற்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே
நன்றி. இன்னொரு சாங் நீங்கள் மேடையில் பாடி நான் ரொம்ப ஆவலாக கேட்டேன் அன்னைக்கு. சரி, அகர முதல் எழுத்தெல்லாம். எங்கள் அப்பா சொல்லுவார், சரஸ்வதிக்கு உண்மையான ஒரு பாட்டு பாடணுன்னா இந்த பாட்டை தான் நம்ம எப்போவுமே எடுத்து பாடணும் அப்படின்னு சொல்லுவார். சரி, பக்தி பாட்டு போட்டியில் என்ன பாடலாம் அப்படின்போது எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. சரி, அகர முதல் எழுத்தெல்லாம் பாடலாம். ஒரு அதுவும் அந்த பாட்டை கேட்கும்போது உடம்பே சிலுத்துறோம். அந்த சீனுக்கும் சிவாஜ் சாரோட ஆக்டிங், டிஎம்எஸ் ஐயாவுடைய அந்த கம்பீர குரல் கேட்கும்போதே உடம்பு சிலுத்துறோம். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓம்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. நன்றி. இந்த பாட்டுலாம் உண்மையில் எனக்கு பெரிய ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துச்சு. மிக அற்புதம். அதே மாதிரி அப்பா வந்து உங்களை ரொம்ப பாராட்டி, இந்த பாட்டு நீ வந்து எந்த மேடைக்கு போனாலும் கண்டிப்பாக பாடுப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருக்காருன்னு எனக்கு ஒரு செய்தி வந்தது. சரி, அந்த பாட்டு என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சு. அதாவது உனது நல்ல உள்ளம், அதனால் அந்த உள்ளத்துக்கு சம்மந்தப்பட்ட பாடல். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். ஆ,
அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க பரித்ராணாய சாதுணாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணியேற்கும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா Thank you.
செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா அப்பா பாராட்டினார் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா உலகமே பாராட்டும் இந்த பாட்டில் இன்னொரு எனக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லணுன்னா நான் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் முதல்ல அப்துல் ஹமீஸ் சார் பிஹெச் அப்துல் ஹமீஸ் சார் மூலமாக நான் போனேன் சரி அவர் அப்போ வந்து நான் ஒரு வெறும் ஒரு வின்னர் பாட்டு போட்டியில் வின்னர் மூலமாக தான் நான் போனேன் ஏன்னா அவர் தான் இசை புயல் இளையரகமான் சார்கிட்ட கூட என்னை அறிமுகப்படுத்தினவர் வெரி குட் அப்போ அவர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும்போது முதல் முறையாக இந்த போய் இந்த பாட்டை பாடி எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது குறிப்பாக இந்த தொகையறையோடு பாடுறதுனால ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது இந்த ஒரு பாட்டுக்காக ஒரு மூணு வருஷம் கழித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்புறம் நான் படத்துலலாம் கூட பாடிட்டேன் அப்போது வந்து அவங்க சொன்னது என்னென்னா இலங்கை தமிழர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் படத்தில் பாடியிருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பாட்டை பண்ணால் தான் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லி இந்த பாட்டுக்காக எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த பாட்டு எனக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது அதாவது ரியாலிட்டி ஷோ மூலமாக எம்எஸ்வி அவர்கள் உங்களை முதல் பரிசு தேர்ந்தெடுத்து ஆமாம் அதில் வின் பண்ணவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது ஆமாண்ணா உண்மையில் எனக்கு பெரிய கனவு அதெல்லாம் அவர் முன்னாடி பாடினதுலாம் எனக்கு எம்எஸ்வி சார் முன்னாடி பாடுறது பாடினதெல்லாம் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் ஃபைனலில் வந்து பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டு பாடி வின் பண்ணேன் அதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி எனக்கு வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வந்து வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் எனக்கு பெரும் உதவியாக இருந்து எனக்கு ஒரு மூணு நாலு நாள்லேயே எனக்கு வந்து போய் ரஹ்மான் சாரை மீட் பண்ணி வாய்ஸ் டெஸ்ட்லாம் ஃபோர்த் டே ஆமாம் அவர் பிஹெச் அப்துல் ஹமீஸ் சார் தான் என்னை உடனே கூட்டிகிட்டு போய் எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் இவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வின் பண்ணி வந்திருக்காரு இது உங்ககிட்ட பாடுற ஒரு ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கனால நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு பாடுவார் அப்படின்னு அதை நான் கண்டிப்பாக பாடுவேன் அப்புறமா அப்போது இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் அவர்கிட்ட பாடி காமிச்சோன்னா வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாட்டுங்கள்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் சொல்லி ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே எனக்கு வந்து அந்த வாய்ப்பு மறக்காமல் ரஹ்மான் சார் கூப்பிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதுதான் கண்களால் கைது செய் திரைப்படத்தில் தீக்குருவியாய் தீங்கணியன்ற பாட்டு ஏதோம்மா ஆமா ஏதோ மாதிரி போதே என்ன என்ன வழி இல்லையா ஏதோம்மா ஏதோ மாதிரி போதே என்ன முடியலையா கனவுல இவதா சில்லுன்னு பட்டா காதல இவதா சுல்லுன்னு சுட்டா கனவுல இவதா சில்லுன்னு பட்டா காதல இவதா சுல்லுன்னு சுட்டா தீ குருவின தீன் கனியன தீன் கைகளில் தீஞ்சுவையன தீ பொண்ணில் தீண்டுகிறாய் தந்திரனே தீ குருவின தீன் கனியன தீன் கைகளில் தீஞ்சுவையன தீ பொண்ணில் தீண்டுகிறாய் தந்திரனி பூ மந்திர தீ தொண்டுகிறாய் தீயினை தீனதில் தேடுகிறாய் தந்திரா தீக்குருவின தீன்கணிய தீன்கைகள் தீஞ்சுவின தீப்பொழில் தீண்டுகிறாய் தந்திரனை தீத்தறிய தீன்கணியன தீன்கைகள் தீஞ்சுவை தீப்பொழில் தீண்டுகிறாய் தந்திரனை தீ தூண்டுகிறாய் தீயினை தீனதினில் தேடுகிறாய் நந்திதா ஏதோம்மா ஏதோ மாதிரி போதே என்ன வழி இல்லையா ஏதோம்மா ஏதோ மாதிரி போதே என்ன முடியலையா தீக்குருவின தீன்கணியன தீன்கைகள் தீஞ்சுவையன தீப்பொழில் தீண்டுகிறாய் தந்திரனே தீக்குருவின தீன்கணியன தீன்கைகள் தீஞ்சுவையன தீப்பொழில் தீண்டுகிறாய் தந்திரனே பூ மந்திர தீ தொடுகிறாய் தீயினை தீனதில் தேடுகிறாய் தந்திரா
தீண்டுகிறாய், தீயினை தீனதில் தீண்டுகிறாய் தந்திரா. சில்லிடவா சிலுங்கிடவா கிறங்கிடவா கிறக்கிடவா கை கொடு தந்திரா. அடியாள் உடலில வாழ் இடைவெளி நுரையா மறையாதா நிறைத்திடு நந்திதா. இடையோர மூன்றாம் பிறையே முத்தம் ஏந்திவா. இமையோர தூவல் சிறையே துயில் தூக்கி போ போ. தீக்குருவிய தீங்கனி என தீக்கைகளில் தீஞ்சுவை என தீப்பொழுதில் தீண்டுகிறாய் நந்திதா. தீக்குருவிய தீங்கனி என தீக்கைகளில் தீஞ்சுவை என தீப்பொழுதில் தீண்டுகிறாய் நந்திதா. பூ மந்திர தீ தூண்டுகிறாய் தீயினை தீ நதியில் தேடுகிறாய் நந்திதா. ஒரு அதாவது ஒரு பீட் ஓரியன்டட் சாங்கு எடுத்துட்டு ஆமாம் என்ன மெலோடி பண்ணியிருக்காரு பாருங்க. கண்டிப்பாக நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா குரில் நெடில் எல்லாமே வரும் இந்த பாட்டில். இப்போ நான் அப்போ முத்தை தருபத்தி திருநகைலாம் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த பாட்டுங்க பாடும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஏன்னா எல்லாமே வேகமாக தீக்குருவிய தீங்கனி என தீ கைகளில் தீஞ்சுவை என தீ பொழுதினில் தீண்டுகிறாய் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பெரிய ழூனா எல்லாமே வரும். ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி பாட்டெலாம் அப்போது அந்த பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணனால இதை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பாட முடிஞ்சுது. அப்புறம் நீங்கள் பாடிய அந்த அதாவது மனதை திருடிய ஒரு பாட்டு இருக்குது. ம் திருட்டு பயில கண்டிப்பாக அந்த பாட்டை எனக்கு ரொம்ப. அது உடனே இந்த பாட்டு பாடிய எத்தனை நாளுக்கு அப்புறம் பாடினீங்க? இது வந்து பரத்வாசாரியோட அறிமுகம் வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடச்சி. இது வந்து நான் பாடும்போது 2003 வருஷம் இருக்கும். 2003 இதில் பரத்வாஜ் சாரோட அறிமுகம் வந்து எனக்கு 2005 எனக்கு அறிமுகமாச்சு. அப்போ அவரோட இசை நிகழ்ச்சியில் முதல்ல பாட போனேன். அது பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீங்கள் என்ன படம் பாடியிருக்கீங்க எனக்கு நான் இசை போயில் ரஹ்மான் சார்கிட்ட தான் முதல்ல பாடினேன் அப்படின்னு. அப்படியா என்ன பாட்டு? இந்த பாட்டு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொன்னார். ஸோ அது மூலமாக சரி நான் கண்டிப்பாக என்னோடய படத்துக்கு உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து இதய திருடன் என் திரைப்படத்தில் வந்து உரிக்க உரிக்க வெங்காயம் உரியம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினது நானும் சிலோன் மனோகர் அண்ணனும். ஆனால் இந்த பாட்டு கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் ஆச்சு. திருட்டு பயில இந்த படம் வந்து அரசிலங்குமரி படத்தில் வந்த பாட்டு. சின்ன பயில சின்ன பயில சேதிக்கலடான்னு TMS ஐயா பாடி பட்டுக்கோட்டை அவர்கள் எழுதி ப்ராப்ளம் ஜி ராமநாதன் ஐயா இசையமைத்த பாட்டு. இதை ரீமிக்ஸ் பண்ணி பரத்வாசர் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தார். திருட்டு பயலே சேதி கேளடா, திருட்டு பயலே சேதி கேளடா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா, உள்ளே திருடந்தானடா. திருட்டு பயலே சேதி கேளடா. எங்கே மனிதன் பொய் சொன்னானோ அதுதான் முதல் திருட்டு. எங்கே மனிதன் பொய் சொன்னானோ அதுதான் முதல் திருட்டு. ஆசையெல்லை மீறும் போது அணைகளை உடைக்கிது திருட்டு. ஆசையெல்லை மீறும் போது அணைகளை உடைக்குது திருட்டு. மண்ணும் பொண்ணும் பெண்ணும் தானே மனிதர்களின் திருட்டு. இது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் விடியாத இருட்டு. திருட்டு பயலே சேதி கேளடா. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில் திருடந்தானடா, உள்ளே திருடந்தானடா. திருட்டு பயலே சேதி கேளடா. குட் குட் குட். இது வந்து உங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்த பாட்டுன்னு முகேஷ் ஆமாம் பாடியிருக்காரு அப்படின்றது நிறைய. ஆனால் கண்களால் கைது செய்க்கு அப்புறம் நிறைய பாடினேன். தேனிசை தென்றல் தேவா சாரோட இசையில் ரெண்டாவது எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து செல்வம் என்ற திரைப்படத்தில் அகத்தியன் சாரோட படத்தில் என்ன சத்தியமாவை காதலிச்சான்னு ஒரு பாட்டு பாடினேன். அது மலேசியா சிங்கப்பூரில் ரொம்ப ஹிட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பின்னணி பாடகனாக தெரிஞ்சது இந்த பாட்டு மூலமாக தான். அதாவது இங்கே ஒரு பெரிய சமாச்சாரம் என்னென்னா நமக்கு இங்கே லோக்கல் ஹிட்டான பாடல்கள் சிங்கப்பூர் மலேசியாவில் ஹிட் ஆகாது. அப்படியே சிலோன் ஆமாம் அங்கே ஹிட்டான பாட்டு சிலவை வந்து இங்கே ஹிட் ஆகும். ஹிட் நான் வந்து ஜெயசித்ரா அவர்கள் எடுத்த படம்
ஃபுல் சாங்ஸ் தான் அந்த பாடின ராஜே சாருடைய. ஓ ஜனனி என் ஸ்வரம் நீ, மேகம் தேடும் வானம், அனுராகம் தேடும் கானம், வாழும் காலம் தோறும் என்னை நேடி ஆடும் ஜீவன். ஓ ஜனனி என் ஸ்வரம் நீ, ஓ ஜனனி. முகேஷ், அதாவது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சாங்ஸு நீங்கள் பாடிருக்கீங்க, எல்லாம் கேட்டு ரசித்தாங்க, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு உங்களுடைய மியூசிக் ட்ராவல். நிறைய பாடுவீங்க, நிறைய சான்சஸ் வரும் கண்டிப்பாக. அதாவது நமக்கு பிடித்தமான சில ராகங்கள் எல்லாம் இருக்கும். ஆமாம், பொதுவாக எனக்கு வந்து ஹிந்தோளம், அதாவது ஹிந்துஸ்தானில் மால்கோஸ். பனி சகமபா அப்படி சொன்னோம், சகமத நி சா நி தமகச பனி சகமப மகச நிப, அதாவது எப்படி வேணும்னு நான் சொல்லிக்கலாம். அதில் நிறைய சாங்ஸ் இருக்கு. நான் தேடும் செவ்வந்தி பூவிது. ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே போனால் பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான என்னென்ன ராகங்கள்? எனக்கு பொதுவாக ராகங்களை பற்றி ரொம்ப தெரியாதுண்ணே. ஆனால் நான் வந்து பாட்டு போட்டியில் கலந்த போது இந்த தனியார் தொலைக்காட்சியில் முதல் ரவுண்டில் நான் பாடினது வந்து சாருகேசி ராகத்தில் வந்து ஒரு பாட்டு பாடினேன், வசந்த முல்லை போலே வந்து டிஎம்எஸ் ஐயா பாடினது. அதில் நான் கோர்ப்பாக ஒரு 10 பாட்டு கலந்து பாடுவேன். அது என்னுடைய நண்பர் கர்ணன் ஒரு பின்னணி பாடகர் இருக்கார், அவர் எனக்கு சொல்ல ஐடியா அது, அவர் பாடுவார். அதை பார்த்து எனக்கு அந்த ஒரு அவருடைய அவர் பாடிய எனக்கு ரொம்ப அது ஆர்வம் ஏற்பட்டு 10 பாட்டா? ஆமாம், கலந்து வரும். அது அதாவது அதே ராகத்தில் அதே தாளத்துலேயே வேற மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போஸ். ஆமாம், எல்லாமே வேற மியூசிக் டைரக்டர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது கலந்து அப்படி வரும். அதில் வந்து பாடினதுனால எனக்கு அது ஒவ்வொரு ரவுண்டும் வின் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பாட்டை எனக்கு காரணமாக, எனக்கு ரொம்ப பிடிச்சி ரஹ்மான் சார்கிட்டே வந்து அப்துல் ஹமீத் சார் சொன்னார், இந்த பாட்டை கேளுங்க, அவர் வசந்த முல்லை என்ற பாட்டில் எல்லாத்தையும் கலந்து பாடுவார் இதே ராகத்தில் அப்படின்னு. அவர் ரொம்ப ரசித்தார், ரஹ்மான் சார் கூட ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஐடியா அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங். ஆனால் இப்போ நான் வந்து என்னென்னா வசந்த முல்லை பாடி மன்மதிலை வென்றார் உண்டோ பாடுவேன், இப்போ வந்து நான் அதை மாற்றி மன்மதிலை வென்றார் உண்டோ பாடி எல்லா பாட்டும் பாடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலான்னு இருக்கேன். அது பாடுங்க. ஓகேண்ணா. மன்மத லீலகை வென்றார் உண்டோ, மன்மத லீலகை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பராமுகம். மன்மத லீலகை வென்றார் உண்டோ, என் மேல் உனக்கேனோ பராமுகம். மன்மத லீலகை வென்றார் உண்டோ. நிம்மதி வதனமும் நிம்மதி வதனமும் நீ விழியும் கண்டே ரொம்ப சுவாமி ஆஹா. நிம்மதி வதனமும் நீ விழியும் கண்டே, நிம்மதி வதனமும் நீ விழியும் கண்டே, என்மதி மயங்கினேன் நான், என்மதி மயங்கினேன் மூன்று உலகிலும், என்மதி மயங்கினேன் மூன்று உலகிலும். மன்மத லீலகை வென்றார் உண்டோ, என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிர்ந்து விடுமோ, என்னுடனே நீ பேசினால் வாய் முத்துதிர்ந்து விடுமோ, உன்னை எல் நேரமும் நினைந்துருகும் என்னிடம் வந்தால் மென கெடுமோ, உனையல் நே
நேரமும் இணைந்துருகும். என்னிடம் பந்தால் மென கெடுமோ உன்னை நகழ்ந்து நான் தேடியில் போர் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ உன்னை நகழ்ந்து நான் தேடியில் போர் முத்தம் தந்தால் குறைந்திடுமோ ஒரு பிழை அறியாயல் மனம் மலர்களை வாய்ந்து அல்லல் படுமோ ஒரு பிழை அறியாயல் மனம் மலர்களை பாய்ந்து அல்லல் படுமோ மனம் கவர் மன்மதலீலகை வென்றார் உண்டோ ஆடல் கலையே தேவன் தந்தது வரச் சொல்லடி என் வாயார ஒரு முத்தம் தானாக தர வேண்டும் ஆடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் ராகம் தாளம் பல்லவி அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம் அம்மா நீ சுமந்த பிள்ளை உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் நாம் இசைக்கும் ராகமெல்லாம் அவன் தந்த கீதம் நடந்தாய் வாழி காவேரி நாடெங்குமே சிறக்க நல்லதெல்லாம் நடக்க நாடெங்குமே சிறக்க நல்லதெல்லாம் நடக்க நடந்தாய் வாழி காவேரி வாக்கு தரும் நல்வாழ்வு தரும் வளமும் நலமும் வழங்க வரும் செல்வாக்கு தரும் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வாவா ஓடிவா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே மன்மத லீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகம் மன்மத லீலையை வென்றார் உண்டோ நன்றி எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி அதாவது அந்த உங்கள் நண்பர் யார் அந்த தாட் வந்து ஃபஸ்ட்டு வந்தது அவர் கர்ணன் அவர் பேர் கர்ணன் ஆமாம் அவர் தான் இந்த இதை கோர்வையை கொண்டு வந்தது பேர்லேயே கர்ணன் வச்சுருக்காரு அந்த தியாகம் செய்கிற குணம் இருக்குது அது சொல்லி கொடுத்ததுக்காக ஹேட்ஸ் ஆஃப் அதாவது அந்த அந்தந்த லைன்ஸ் கரெக்டாக ஒரே டெம்போவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி அது அவர் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணி வச்சுருக்காரா அவர் அவருக்கு இப்போ கர்நாடிக் படித்தவர் ஸோ இந்த ராகத்தெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருந்தார் ஆமாம் ஆனால் இந்த தாட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் நன்றிண்ணே இது அவருக்கு தான் உண்மையிலே இந்த நன்றியை சொல்லணும் அது லாஸ்ட் வரைக்கும் ஒரே பிரீத்தில் நம்ம பாடும்போது வாய்ஸ்க்கு ரெஸ்ட்டே இருக்காது ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட்டே கிடையாது ஃபுல்லாக கேப்பே இல்லை எனக்கு வந்து நீங்கள் கடைசி பல்லவி கூட அதே பிரத்தில் அதே ஸ்ட்ரென்த்தில் பாடினீங்க அதுக்கு உங்களுக்கு பாராட்டு எதுக்கன்னா இவ்வளவு பழைய பாடல்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அது முடியுது அது உண்மைண்ணே அது கரெக்ட்